திருமங்கலம் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? திருமங்கலத்தை பற்றி பேசினதும் தொகுதி கருத்து கணிப்பு அது இது நிறைய ஒரு சட்டமன்ற தொகுதி போயிட்டு இருக்கு. நான் பேசுகிறேன், என் கருத்தையும் சொல்கிறேன். அதுக்கடையில் ஒரு சின்ன ரெண்டு வரலாறு சொல்கிறேன். சேடப்பட்டி முத்தையா ஒரு சிறந்த சபாநாயகராக செயல்பட்டவர், அதிமுக அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அரசியலை முடிவு பண்ணி இவர் சொன்னதான் ஜெயலலிதா நடக்குங்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இருந்தவர். திமுக கழகத்தில் இருக்கிறாரு. அவரோட மகன் மணிமாறன் இருக்கிறார். மணிமாறனை பொறுத்தவரையில் மைனஸ்ன்னு சொல்லதுக்கு எதுவும் இல்லை. உதயகுமாருக்கு மைனஸ் தான், மணிமாறனுக்கு ப்ளஸ். அதிமுக அரசியலில் அடாப்டபிலிட்டியும் சர்வேலும் தெரிஞ்சால் தான் நிற்க முடியும். பன்னீர் அதை தெரிஞ்சவர், ஆர்பி உதயகுமார் அதை தெரிஞ்சவங்க தான், அதை தெரிஞ்சவங்க நிற்கிறாங்க. ஜெயலலிதா என்ன சொன்னாலும் வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஜெயலலிதா ஒரு அதிகாரத்தை சசிகலா பிடிச்சிட்டா நான் தான் எல்லாம் ஜெயலலிதா டம்மினா, இவங்களுக்கு மிஞ்சி டம்மின்னு தான் அவங்க சொல்ல முடியும். அணி பலத்தில் திமுக கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவுக்கு அங்கே முத்திரையர்கள் அங்கே கணிசமாக இருக்கிறாங்க, நாடார்கள் கணிசமாக இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்ல இருந்தெல்லாம் திமுக கழகத்துக்கு அதிக வாக்குகள் வருது. எடப்பட்டி முத்தையாவுடைய பேக்கிங் அந்த திருமங்கலத்தில் எந்த அளவுக்கு இருக்கு சார்? அவருக்கு அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு சில வாக்குகள் கடந்த காலங்களில் அவர் செய்தது, அது மணிமாறனுக்கு ஒரு நிச்சயமா சேடப்பட்டி முத்தையா முன்னிட்டு நடத்தினது தான். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா எல்லாரும் கண்டும் பயப்படுவாங்க. சத்தியமூர்த்தியை கண்டு பயப்பட்டாங்க, திருநாகரசனை கண்டு பயப்பட்டாப்புல, சேடப்பட்டி முத்தையாவை கண்டு பயப்பட்டாப்புல. நாயுடுகள் விஜயகாந்த் அலையன்ஸ் விட்டு போனது அதிமுகவுக்கு ஒரு வீக் தான். நாயுடுகள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கும். மதுரை ஏர்போர்ட்டுக்கு உள்ள பிரச்சனைனாலும் சரி, சுப்பிரமணியசாமி எல்லாம் ஒரு தூசுன்னு தட்டி விட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்தை ரெட்ட தலைமகனால தட்டி விட முடியல. இதற்கான எதிர்விளைவுகளும் அதிமுகவுக்கு மோசத்தை தான் கொடுக்கும் நான் நம்புறேன். என்னோட கணிப்பு இதுதான். நான் கணிச்சிருக்கிறேன் 2019 அதிமுக தென் மாவட்டத்தில் மோசமாக தான் போகும்னு கருதுறேன். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இது திருமங்கலம் ஐயா சேடப்பட்டி முத்தையாவோட சன் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறதுக்கான 7% இசைவளாளர்களை சேர்த்து 2.5 என்று சேர்க்கும் போது இந்த 7% இரண்டாக பிரிக்க முடியாதது. சமூக நீதி என்றால் என்ன என்று தெரியாமல் நீங்கள் செய்த ஒரு கோழைத்தனம். இந்த ரெண்டும் உங்கள் கோழைத்தனத்திற்கு அச்சாரமாக இருக்கிறது. ஒரு லீடர் எடப்பாடி பழனிசாமிக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான் அங்க விழுன்னா, வாக்குகள் இதன் மூலமா சிதறும் சொல்றீங்களா மதுரை பகுதிகளில், தென் மாவட்டங்கள்ல? நிச்சயமா இதுல அவரு 10% கொடுத்ததுல தங்களுக்கு பாதிப்புண்டு பிரமலை கழகம் மறவர்களும் அதிமுகவுக்கு எதிராக போயிருவாங்க நினைச்சுதான் இதை பேசுறாரு. திருமங்கலம் தொகுதி எப்படி இருக்கும் சார்? திருமங்கலம் தொகுதி ஜெனரல் ட்ரெண்டை பொறுத்து இருக்கும் நான் நம்புறேன். ஜெனரல் ட்ரெண்ட் திமுக கழகத்துக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு கருதுறேன். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. ஆதன் தமிழின் தேர்தல் களமானது 234 தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியும் யாருக்கு சாதகம், அந்த தொகுதியின் தற்போதைய நிலவரம் என்ன, அந்த வேட்பாளர்களுடைய ஏற்ற இறக்கம், யாருக்கு பலம் இருக்கிறது உள்ளிட்ட பல கேள்விகளை பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களிடம் நாம் கேள்விகளாக கேட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடியது மதுரை திருமங்கலம் தொகுதி சார். மதுரை திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரையில் திமுக வேட்பாளராக திரு மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் சேடப்பட்டி முத்தையா முன்னாள் சபாநாயகருடைய மகன் மணிமாறன். அதிமுகவை பொறுத்தவரையில் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அமமுகவை பொறுத்தவரை ஆதிநாராயணன் என்பவர் போட்டியிடுகிறார். மக்கள் நீதி மையத்தில் ராம்குமார் என்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியில் மை சாரால் என்கிற வேட்பாளர் போட்டியிடுகிறார். மொத்தம் 5 வேட்பாளர்கள் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க, திருமங்கலம் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது சார்? நீங்க திருமங்கலத்தை பற்றி பேசினதும் தொகுதி கருத்து கணிப்பு அது இது நிறைய ஒரு சட்டமன்ற தொகுதி போயிட்டு இருக்கு. நான் பேசுறேன், என் கருத்தையும் சொல்றேன். அதுக்கடையில் ஒரு சின்ன ரெண்டு வரலாறு சொல்றேன். 1967 திருமங்கலம் துணைத் தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜர் அந்த தொகுதியை எப்படியும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. வெற்றி பெறதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, அவரே வீரபத்திர தேவர் அண்ணன் NSV சித்தன் அவர்களோட அப்பா, அவர்கிட்ட இவர் AICC பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர், பல ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸை உருவாக்கினவர், நேரே வீரபத்திர தேவருக்கு வீடு பேடி சென்று ஸ்டூடெண்டான NSV சித்தன் இங்கே கேண்டிடேட்டாக நிற்கணுங்கிறதுக்காக தன்னோட நண்பரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான ஐயா வீரபத்திர தேவர்கிட்ட போய் நிற்கிறாரு. அப்போ வீரபத்திர தேவர் கேட்குறாரு, ஏய் பொதுவாக வரமாட்டியப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வீடு தேடி வந்திருக்கிறியா, உனக்கு என்ன வேணும்? அது இதுதான் ஒரு மனுஷனுங்கிறது. அப்போ காமராஜ் கேட்குறாரு, ஏய் தொகுதி ஜெயிக்கணும்னா அவன் பையனை விட்டாதான்பா முடியும். இல்லை இல்லை அவன் அந்த அரசியலுக்கெல்லாம் வரமாட்டான், அவன் படித்து மேலே போகணுன்னு நினைக்கிறான். இல்லை நீ எனக்கு எனக்கு ஏதாவது உதவணும்னா அவன் பையனை கேண்டிடேட் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர்கிட்ட வீடு தேடி போகக்கூடிய அளவுக்கு சுயமரியாதையும் ஒரு கெத்தும் இருந்த அளவுக்கு இருந்த ஒரு சமூகம் ஜெயலலிதா பின்னாடி காலில் விழுந்து அவள் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு ஜால்ரா அடிக்கக்கூடிய அளவுக்கும், கள்ளறக்கக்கூடிய நாடார்களை சேர சோழ பாண்டியர்னு சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு ஜால்ரா அடிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு சமூகம் போச்சுன்னா ஜெயலலிதாவோட ஒரு தமிழர்களின் சுயமரியாதையை நான் பாப்பாத்தி என் பின்னா என் காலில் எல்லா ஜாதிக்கார பையனும் இந்த ஜாதி இல்லை விழுந்து பண்ணணுன்னு ஒரு நோபேலி சிஸ்டத்தை தமிழகம் அடைஞ்சிதுங்கிறத அந்த ஒரு இதை நான் பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி பெருசாக வீரம் அது இது பெருமை பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையாக இருந்த ஐயா வீரபத்திர தேவரங்க காலில் விழுந்து எப்படியாவது பிழைச்சா போதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எங்கே? சரி, நான் சொல்கிறத வந்து ரைட் திங்கிங் பீப்புள் நான் சொல்கிறதுல உள்ள இதை வந்து உணர்வாங்க. அந்த திருமங்கலம் தேர்தலில் அண்ணன் NS சித்தன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். திருமங்கலத்தை பேஸ் பண்ணி மதுரையை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து திருப்பரங்குன்றம் திருவாரூர் பை எலெக்ஷன் 2 பை எலெக்ஷனையும் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். காரணம் இவர் RB உதயகுமார் மிகப்பெரிய ஆர்கனைசர், செல்லூர் ராஜு பெரிய ஆர்கனைசர், அடாப்டபிலிட்டி தெரிஞ்சவங்க, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் வந்து கையில் காலில் விழுந்து ஆளை திரட்டி கொண்டு நிற்கக்கூடியவங்க திறமசாலி. இது ஒரு தன்மை ஒரு காலகட்டத்துக்கு தக்கன. அப்படி இருந்தால் தான் அதிமுகவில் சர்வைல் பண்ண முடியும். ஜெயலலிதா வாழ்க, ஜெயலலிதா இறந்துட்டாங்கன்னா ஜெயலலிதா டம்மி பீஸு, ஒன்றும் தெரியாது பொம்மை, சசிகலா தான் எல்லாம் ஆட்டி படைச்சது, சசிகலா தான் ஆளினால் என்று சொல்கிறது. அப்படி சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அண்ணன் எடப்பாடி தான் எல்லான்னுட்டு சொல்கிறது, சசிகலா ஃபோட்டோ வச்சவங்க அப்படி மறைச்சி போடுறது, இதெல்லாம் அரசியலில் இயக்கம். சர்வைவல் தான் முக்கியம். அந்த சர்வைவலை பெருசாக நினச்சி போடக்கூடியவங்க தான் RB உதயகுமாரும் ஏன் பன்னீர்செல்வமும் கூட தான். இதில் என்ன இருக்குது? இந்த சூழ்நிலையில் இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி வந்து ஓகே சொல்லிட்டார். நான் வந்து எடப்பாடிகிட்ட லாஸ்ட் மினிட் வந்து நடந்தால் திருவாரூரில் அதிமுக டெபாசிட் இழந்துடும், திருப்பரங்குன்றத்தில் திமுக 3ஆவது போனாலும் கூட டிடிவி தினகரன் அதிமுக எனக்கு வேணும் ரெட்டாலை எனக்கு வேணும்னு சண்டைக்கு வருவார். டெபாசிட் 3ஆவது திருப்பரங்குன்றத்தில் ஸ்டாலின் போனால் கூட ஆர்கே நகரில் ஸ்டாலின் 3ஆவது போனதை பற்றி கவலைப்படாமல் இதைத்தான் பேசுவார். அதனால் ஸ்டாப் பண்ணுங்கன்னு கடைசி நேரத்தில் ஒரு அந்த டேட்டெல்லாம் தெரியும், ஒரு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி எடுத்து அந்த உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எடப்பாடிக்கும் நல்லா தெரியும். இன்னும் எடப்பாடி வந்து நான் எடப்பாடி செய்த பெரிய உதவி, சும்மா அவரை பற்றி பேசுனதெல்லாம் நத்திங். இந்த இடைத்தேர்தலில் ஸ்டாப் பண்ணி கொடுத்தது தான் எடப்பாடிக்கு நான் பண்ண பெரிய உதவி. அதை வந்து செல்லூர் ராஜி இவர் RB உதயகுமார் நம்பி நடத்தியிருப்பாருன்னா மாட்டியிருப்பார். அது நடத்தினால தான் எடப்பாடி இன்னைக்கு வந்து ஒரு தலைவராக நிற்க முடியுது. இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிற்கிறாருன்னா அந்த திருவாரூர் திருப்பரங்குன்றம் தேர்தல் நடத்தலை இவங்களை நம்பி நடத்தியிருப்பாங்கன்னா கதை கந்தல் ஆகிருக்கும், தினகரன் எமர்ஜ் ஆகிருப்பார். ஸோ இவங்க வந்து ஒரு ஆர்கனைசர்ஸு, திறமசாலி, அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் எல்லாம் செய்யணும்னு நம்பக்கூடியவங்க தான் RB உதயகுமார். ஸோ RB உதயகுமார் திருமணத்தில் இருக்கிறாரு. அவர் தன்னை தாண்டி பணபலம், ஆட்கள்கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய தன்மை, அதை நான் விமர்சனம் கூட பண்ணேன். என்றாலும் அதை வந்து 2 விதமாட்டும் பார்க்கலாம். ஜெயலலிதாவுக்கு கோயிலெல்லாம் கட்டியிருக்காருனாங்க, இதே ஜெயலலிதா டம்மி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது போதும் அவர் வாயை மூடிட்டு தான் இருந்தார். இது அபாலிபால் திமுக இல்லைன்னு சொல்லும்போது நான் தான் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்கள தான் இப்படி ஜெயலலிதாவை இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு நான் தான் பதிலடி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆர்ட் ஆஃப் சர்வைவில் தெரிஞ்சவங்க RB உதயகுமார். அதிமுக அரசியலில் அடாப்டபிலிட்டியும் சர்வைலும் தெரிஞ்சால் தான் நிற்க முடியும். பன்னீர் அதை தெரிஞ்சவர், RB உதயகுமார் அதை தெரிஞ்சவங்க தான், அதை தெரிஞ்சவங்க நிற்கிறாங்க. அதை நம்ம அந்த வெயிலின்றோம் பிஆர் ரோமன் அவங்க அதிமுகவில் இருக்காங்க, அப்படி தான் இருக்க முடியும். ஜெயலலிதா என்ன சொன்னாலும் வெள்ளக்காக்கா பறக்குன்னு சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்ல முடியும். ஜெயலலிதா ஒரு அதிகாரத்தை சசிகலா பிடிச்சிட்டா நான் தான் எல்லாம் ஜெயலலிதா டம்மின்னா இவங்களுக்கு மிஞ்சி டம்மின்னு தான் அவங்க சொல்ல முடியும். அதிமுக அரசியல் அப்படி. இன்னைக்குள்ள அதிமுக அரசியல் 50% வெள்ளாள கவுண்டர் எடப்பாடி கட்சி, 50% பன்னீர் சொல்லும் கட்சி. அவங்க என்ன வச்சாங்களோ அதுதான் வகை. நேற்று ஜெயலலிதா வச்சதுதான் வகை, இன்னைக்கு இவங்க வச்சதுதான் வகை. இதில் வந்து RB உதயகுமார் எடப்பாடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார், பன்னீர்செல்வத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். நல்ல அடாப்டபிலிட்டி, டிராவலிங் தெரிஞ்ச ஒரு நல்ல ஆள், லோக்கல் ஒரு ஆர்கனைசர். அவர் களத்தில் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து வந்து ஐயா சேடப்பட்டி முத்தையா ஒரு சிறந்த சபாநாயகராக செயல்பட்டவர், அதிமுக அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அரசியலை முடிவு பண்ணி இவர் சொன்னதான் ஜெயலலிதாட்ட நடக்குங்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இருந்தவர். திமுக கழகத்தில் இருக்கிறாரு. அவரோட மகன் மணிமாறன் இருக்கிறாரு. மணிமாறனை பொறுத்தளவில் மைனஸ்ன்னு சொல்லதுக்கு எதுவும் இல்லை. உதயகுமாருக்கு மைனஸ் தான், மணிமாறனுக்கு ப்ளஸ். அந்த வகையில் மணிமாறன் இருக்கிறாரு. இந்த தொகுதிக்குள்ளே இவர் அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆதிநாராயண தேவர் இருக்கிறார். அவர் வந்து அது ஒரு மதுரையில் ஒரு பெரிய நல்லக்கண்ணு சேர்வர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவருக்கு வந்து அகமுடையார் மத்தியில் நல்ல பேக்கிங் இருக்குது. இதில் என்ன பார்க்கணும்னா அமமுக சார்பாக ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. அணி பலத்தில் வந்து திமுக கழகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவுக்கு வந்து அங்கே முத்திரையர்கள் அங்கே கணிசமாக இருக்கிறாங்க, நாடார்கள் கணிசமாக இருக்கிறாங்க, தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமாக இருக்கிறாங்க. இந்த சமூகங்கள்ல இருந்தெல்லாம் திமுக கழகத்துக்கு அதிக வாக்குகள் வருது. அகமுடையார் ஓட்டுகள் தான் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும்னு தோணுது. ஏன்னா அது இயல்பாக அமமுக வேட்பாளர்கள் விழுற ஓட்டு அதிமுகவிலேருந்து பிரிக்கிற ஓட்டாக தானே சார் இருக்கும். அது சும்மா அரசியல் தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு பல்பு வாங்கிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறது. அதில் பல இன்ட்ரகசிஸ் எல்லாம் இருக்குதுங்க. அகமுடையார்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, ஒரு அகமுடையார் சங்கத்தை சார்ந்தவங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டு அகமுடையார்கள் அப்படியே நின்னாதான் மணிமாறனுக்கு நல்லது இல்லை. திரு ஆதிநாராயணன் பொறுத்தவரையில் அவர் வந்து நேரடி அட்டாக் ஆர்பி உதயகுமாரை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சார காலத்தில். அவருடைய பிரச்சாரம் முழுக்க ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பயணிக்குது. இல்லை அது அங்கே ஆக்சுவலாக அது என்னென்னா அகமுடையாரம் பிரமரை கலரில் அங்கே அதிகம். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரைவலரி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து மரவர வேட்பாளராக அரசியல் கட்சிகள் போடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் ராஜாராம் நாயுடுன்னு வெலமா நாயுடு, வெலமா சத்திரி, அந்த ஜெயலலிதா ஆப்சிக்கு வயசாக அப்படி மோடிக்கு ஒரு கவர்னர்கிட்ட அப்படி பணிஞ்சு போய் நின்று வரலாறு வீராங்கனை மோடியா லேடியான்னு கேட்டவங்க பணிஞ்சு போய் நின்னாங்கங்க. எடுத்து பாருங்கங்க, சும்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னு ஏதோ சும்மா ஒரு டோக்கனாக கேட்டதை 1000 மடங்கு சொல்லக்கூடியவங்க மோடிக்கு கவர்னர்கிட்ட பணிஞ்சு போய் நின்னாங்க. இது இந்த இதுக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்ஸுக்கு மாதிரி உங்களுக்கு தோணலாம். என்னால் அந்த வெல்லமா சத்திரியா முன்னாடி ஒரு ஜெயலலிதா பணிஞ்சு பணிவானுன்னாங்கிறத பதிவு பண்ணதுக்காக பண்ணிக்கிறேன் உங்கள் அனுமதியோட. சேடப்பட்டி முத்தையாவுடைய பேக்கிங் அந்த திருமங்கலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அவருக்கு அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு சில வாக்குகள் கடந்த காலங்களில் அவர் செய்தது அது வந்து மணிமாறனுக்கு ஒரு நிச்சயமாக. சேடப்பட்டி முத்தையா அதிமுக ஜேஎனியும் அதிமுகவையும் நடத்தினவர். இவங்க எல்லாமே சேடப்பட்டி முத்தியாகிட்ட போய் நின்னவங்களாக தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குன்னு கருதுறேன். அங்கே உள்ள முக்குளத்தூர் அரசினாலும் சரி, அதிமுக அரசினாலும் சரி, சேடப்பட்டி முத்தையா முன்னிட்டு நடத்தினது தான். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா எல்லாரும் கண்டும் பயப்படுவாங்க. சத்தியமூர்த்தியை கண்டு பயப்பட்டாங்க, திருநாகரசனை கண்டு பயப்பட்டாப்புல, சேடப்பட்டி முத்தியாவை கண்டு பயப்பட்டாப்புல, அந்த வாண்டையாரை கண்டு பயப்பட்டாப்புல, இப்படி சசிகலா குடும்பத்தை கண்டு பயப்பட்டாங்க. இப்படி ஜெயலலிதாவுக்கு வந்து அது ஒரு போஃபியா மாதிரி இவங்க கவுத்துருவாரோ அவர் கவுத்துருவாரோன்னு செயல்படக்கூடிய ஒரு போல்டுன்னு சொல்லுவாங்க. அது சரி, போல்டு சில விஷயங்களில் அந்த ஆட்சியை வாஜ்பாய் ஆட்சியை கவுழ்க்க போனதெல்லாம் போல்டு தான். நம்ம உண்மைன்னு சொல்லணும். காலேஜ் பேடு சிஎஸ் பேடு இதெல்லாம் ஒரு அச்சத்தில் பீதியில் ஜெயலலிதா செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவோட அந்த மன பிரமையில் அந்த மன பீதியில் பாதிக்கப்பட்டவர் தான் இவர் சேடப்பட்டி முத்தியா. சேடப்பட்டி முத்தியாவுக்குன்னு அங்கே ஒரு அரசியல் வளையம் வந்து நட்பு வளையம் உண்டு. அது மணிமாறனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் தான் நிச்சயமாக இருக்கும். மொட்டு மொத்தத்தில் அங்கே பார்க்கும்போது அங்கே உள்ள நாடார்கள், முத்திரையர்கள், நாயுடுகள் வந்து விஜயகாந்த் அலையன்ஸ் விட்டு போனது அதிமுகவுக்கு ஒரு வீக் தான். நாயுடுகள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கும். மதுரை ஏர்போர்ட்டுக்கு உள்ள பிரச்சனைனாலும் சரி, இது தன்னோட மறவர் கட்சிங்கிற மாதிரி பன்னீர்செல்வம் செயல்பட்டு தப்பு இல்லை. ஜெயலலிதா தன்னோட கட்சி தான் விருப்பம் பண்ணும்போது 50% இவருக்கு ரைட் இருக்குது. அந்த ரைட்டில் அவர் செயல்படுறதில்ல, தப்பே கிடையாது. நம்ம நியாயமாக பேசணும். ஜெயலலிதா இஷ்டம் போல் செயல்படலான்னா இவர் பாதி இஷ்டம் போல் செயல்படலாம், அவர் பாதி இஷ்டம் போல் செயல்படலாம். ஸோ அப்படி செயல்படுறது இதெல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு வளையத்தை வந்து பொதுவாகவே அதிமுகவுக்கு தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து நடுநிலை ஜாதிகள் மத்தியில் நாயுடு, நாடாறு, முத்திரையர் போன்ற ஜாதிகள் மத்தியில் திமுக கழகத்துக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர் பிரச்சனையில் வந்து ஒரு ஆதரவு வளையம் வந்தது. ஏர்போர்ட் பிரச்சனையில் அவங்க ஓட்ட பன்னீர்செல்வம் ஒரு கிள்ளுக்கீரையாக மதித்து ஜெயலலிதாவே செய்யாத நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். பன்னீர்செல்வம் கட்சி அப்படி தான் செய்வார். அது அவர் லாபத்துக்கு தான் செய்வார், அதில் தப்பு இல்லை. அப்படி செய்கிறதும் கோலத்தனமாக அதை எடப்பாடி கோலத்தனமாங்கிற வார்த்தையை டெலிபரேட்டாக தெரிஞ்சே வேணும்னு தான் நான் சொல்கிறேன். கோலத்தனமாக சுப்பிரமணிய சாமியை தூசுன்னு தட்டி விட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு, இதே இஷ்யூவில் சுப்பிரமணிய சாமியெல்லாம் ஒரு தூசுன்னு தட்டி விட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்தை ரெட்டத்தலைமைங்கனால தட்டி விட முடியல. இதற்கான எதிர்விளைவுகளும் வந்து அதிமுகவுக்கு வந்து மோசத்தை தான் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, என்னோட கணிப்பு இதுதான். நான் கணிச்சிருக்கிறேன் 2019 அதிமுக தென் மாவட்டத்தில் மோசமாக தான் போகும்னு கருதுறேன். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இது திருமங்கலம் வந்து ஐயா சேடப்பட்டி முத்தியாவோட சன் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலான்னு நான் கருதுறேன். எஸ், தேமுதிக இதில் இல்லாததும் அதுவும் ஒரு சரிவுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. கடந்த காலங்களில் வந்து கடந்த தேர்தலில் நான் எடுத்த ஒரு சில டீட்டெயிலில் 30% என்னமோ வாக்குகள் தேமுதிக அங்கே பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அங்கே 44.4% வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸ் வாக்குகள் இயல்பாக மணிமாறனுக்கு அப்படி போகும் அந்த மாதிரி பார்க்க முடியுமா? தேமுதிகவின் வாக்குகள் யாருக்கு போகும்? இல்லை, அது கூட்டணியில் வாங்கினது தான். தேமுதிக பேல அதிமுகன்னா இதோட பவர்ஃபுல்லாக வாங்கியிருக்கலாம். அந்த இடத்துல தான் உதயகுமார் நிற்கிறாரு. சரி, அதனால இதெல்லாம் ஸ்டாலின் அதை கவனிக்கிறாருன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் வீக்காக இருக்கனால எப்படி மணிமாறனை அப்படி வெற்றி பெற வைக்கிறதுக்கு எந்தெந்த ஸ்பாட் வீக்கிங் எல்லாம் ஸ்டாலினோட வார் ரூம்ல இருந்து பார்க்கறாங்கங்கற கேள்விப்பட்டேன். ஏன்னா இந்த இடம் நீங்க சொல்றது வந்து அசிட்டிஸ் போக முடியாது. தேமுதிகாவே இவ்வளவு எடுத்துருக்குதுன்னா ரெட்டேல அண்ணா திமுகன்னா கூட எடுக்கணும் தான் பார்க்க முடியும். இதுமாரினா கூட எடுப்பாரு தான் பார்க்க முடியும். அது மாணிக் தாகூர் வந்து காங்கிரஸ் மாசா போனதை திமுக மெயின்டைன் பண்ண வேண்டிய நிலைமையும் திமுகவுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஈஸியான தொகுதின்னு திமுக இதை போக முடியாது. அண்ணா திமுக பலமான தொகுதின்னு தான் திமுக அதை பார்க்குறாங்க. நிச்சயமாக ஜெனரல் ட்ரெண்டுங்கிறது வந்து திமுகவுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து என்ன பார்க்குறேன்னா முக்குலத்தோர்களே வந்து தினகரன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு போடாத முக்குலத்தோருக்காக முக்குலத்தோர் கட்சியாட்டு அந்த கட்சியை வந்து பன்னீர்செல்வம் நடத்துகிறாரு. அவர் கட்சி அவர் உரிமை, அதை தட்டி கேட்க முடியாது யாரும். அப்படி நடக்கும்போது மற்ற ஜாதிகள் மத்தியில் இங்கே ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த இதில் பிற ஜாதிகள் ஆதரவில் திமுக அங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு இஷ்யூ அங்கே பேசியிருக்காரு திரு ஆர்பி உதயகுமார் அமைச்சர். வந்து வன்னியர் இடஒதுக்கீடு தற்காலிகமானதுன்னு பேசியிருக்காரு. அது அந்த இடத்துல அந்த தொகுதியில் நின்றுக்கிட்டு அவர் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறாரு? அது எந்த மாதிரி ஓட் பேங்கிங்கில் என்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே கேட்டீங்க. என்ன ஓட்டு கிடைச்சாலும் எடப்பாடி தலைமை கிடைக்கிற ஓட்டையா குறிச்சிடுங்க. நான் டிக்ளேர் பண்ணுறேன், என்ன ஓட்டு கிடைச்சாலும் எடப்பாடி தலைமைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஓட்டு. அதுக்கு பிறந்த ரெட்டை இலை, செத்த இலை, ஆர்கே இங்கே ஆர்கே நகரில் தோற்று போன இலை, குக்கட்டில் தோற்று போன இலை, பெண்ணகரத்தில் ஜெயலலிதா தலைமையில் டெபாசிட் இழந்த இலை, அந்த இலைக்கு கிடைச்சுன்னு யாரும் பேசக்கூடாது. எடப்பாடி தலைமைக்கு தான் ஓட்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு கோலத்தனத்தையும் நான் அந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த இடஒதுக்கீடு வந்து அந்த பிரமலைக்கல்லர் மறவர் சமூகங்கள் வந்து பிரித்தது வந்து தங்களுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க உரிமை, அவங்களோட ரைட்ஸ், அதுக்குள்ளே நம்ம தலையிடலை. ஆனால் நான் எடப்பாடிக்கு கோலத்தனன்னு என்ன சொல்கிறேன்னா, இசைவேளாளர்கள், கோவை செட்டியார்கள் இவங்களெல்லாம் 2.5 பிரித்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் 7% வண்ணாரையும் மீனவர்களையும் வலையறையிலும் கொண்டு சேர்க்குறீங்க? இது உங்களோட பச்சை கோலத்தனம் இல்லல்லா? பன்னீர்செல்வத்து பயந்து தானே இதை பண்ணியிருக்கீங்க. கோலத்தனமான செயல் இல்லா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? அதே வேளையில் நான் கூறுகிறேன், விழக்கூடிய ஓட்டு உங்களுக்கு தான், நீங்க லீடர். ஆனா நீங்க மதுரை ஏர்போர்ட் விஷயத்திலும் நீங்கள் செய்தது கோலைத்தனம். அதுபோல் 7% இசைவேளாளர்களை சேர்த்து 2.5 என்று சேர்க்கும் போது இந்த 7% இரண்டாக பிரிக்க முடியாதது. சமூக நீதி என்றால் என்ன என்று தெரியாமல் நீங்கள் செய்த ஒரு கோலைத்தனம். இந்த ரெண்டும் உங்கள் கோலைத்தனத்திற்கு அச்சாரமாக இருக்கிறது. அதே வேளையில் நான் எதை பேசினாலும் சரியாக பேசுவேன். அனைத்து இடர்பாடுகளையும் மீறி விழக்கூடிய ஓட்டு உங்கள் தலைமைக்கு விழக்கூடிய ஓட்டு. நீங்கள் ஒரு லீடர். அது சிறுசோ பெருசோ மத்தியமோ விழக்கூடிய ஓட்டு இரட்டைலைக்கு விழக்கூடிய ஓட்டு அல்ல, உங்கள் தலைமைக்கு விழக்கூடிய ஓட்டு. அதில் நீங்கள் லீடராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய இந்த கோழைத்தனத்தையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு உள்ளேன் நான். ஒரு லீடர் எடப்பாடி பழனிசாமிக்கு விழ வேண்டிய வாக்குகள் தான் அங்கே விழுன்னா வாக்குகள் இதன் மூலமா சிதறும் சொல்றீங்களா? மதுரை பகுதிகளில் நிச்சயமா, மாவட்டங்கள்ல நிச்சயமா வந்து இதுல வந்து அவரு 10% கொடுத்ததில் தங்களுக்கு பாதிப்புன்னு பிரமலைக்கழகம் மறவர்களும் அதிமுகவுக்கு எதிராக போயிடுவாங்கன்னு நினச்சி தான் இதை பேசுகிறாரு. பத்திர விஷயத்தில் பன்னீர்செல்வம் சொல்கிறது தப்பு, ராமதாஸ் சொல்கிறதான் சரின்னு நான் கருதுறேன். ஆனால் அதில் தப்பு வந்து ஏழை பிரிக்காதான் சரி. அதை சொல்லக்கூடிய துணிச்சல் ராமதாஸுக்கும் இல்லை. அதையும் நம்ம சுட்டி காட்டணும். அவர் பெரிய சமூக நீதி காவலர்கள்லாம் கிடையாது. அவர் ஜாதிக்கு மட்டும்தான் கேட்டார். இந்த ஏழில் நடக்கக்கூடிய தப்ப என்ன மாதிரி நான் என்ன கேட்குறேன், ஆர்பி உதயகுமாரும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்கிறத அந்த மதுரை பகுதியில் இருக்க, திருமங்கலம் பகுதியில் இருக்க அந்த மக்கள் எந்த மக்களுக்காக பேசுகிறாங்களோ அவர்கள் நம்புவாங்களா? நம்புறதை நம்ப அதுவும் ரிசல்ட்டில் தெரியும். அந்த மக்கள் தங்களுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணதை தடுக்கிறாங்க. அதனால தற்காலிகம்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட அவர் பிரச்சாரம் பண்றாரு. நான் அதையும் தாண்டி இதுல வலையர் வண்ணார் மீனவரை போட்டது எடப்பாடியோட கோலத்தனங்கிறத மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தி சொல்றேன். சரி, திருமங்கலம் தொகுதி எப்படி இருக்கும் சார்? திருமங்கலம் தொகுதி வந்து ஜெனரல் ட்ரெண்டை பொறுத்து இருக்கும் நான் நம்புறேன். ஜெனரல் ட்ரெண்டு திமுக சாதமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு கருதுறேன். எஸ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.